ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்றைக்கி நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா மசோடா. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்மளை சப்போர்ட் பண்ணி நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசோடா 2023 தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆனால் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த மூவி 2022 தெலுங்கில் ரிலீஸ் ஆன மூவியோட அஃபிஷியல் தமிழ் டப்பில் வெர்ஷன் ஆகுது. இந்த மூவியில் யாரார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா திருவீர், சங்கீதா, காவியான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஷார்ட்னா ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு ஸ்கூல் டீச்சராக சிங்கிள் பேரண்டாக அவங்க பொண்ணு கூட ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கதையோட ஹீரோ திருவீர் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பையனாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் ஹீரோயினோட பொண்ணு வினோதமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்க உண்மை தெரிய வந்ததும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோட உதவியோடு சேர்ந்து பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற ட்ராஜடி ட்ராமா என்ன, அந்த பேய் வந்து என்ன கதை சொன்னிச்சு, என்ன காமெடி பண்ணிச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன டீசென்ட் வாட்ச்னா ஒர்த் த்ரூ வாட்ச்னா ஒரு நல்ல த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். கமர்ஷியல் மாஸ் மசாலா எலமெண்ட் இல்லாத ஹாரர் காமெடி ஸ்டைலில் நரேட் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸிங் கூட இருந்துச்சு. ரெண்டாவது பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். இதில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரெசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. சங்கீதா எமோஷனலான ஒரு அம்மாவாக நடிச்சிருந்தாங்க. நம்ம கதையோட ஹீரோ பயந்த ஒரு பையனாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக எந்த ஒரு எக்ஸ்டெண்ட்டுக்குமே போகிறாங்கிறத ப்ராப்பராக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பேயாகவே மாறி நடிக்கக்கூடிய ஹீரோயினோட பொண்ணோட ரோலுமே சூப்பராக இம்ப்ரெசிவாக நீட்டாக இருந்துச்சு. தேர்ட் பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி தான் சொல்லுவேன், இன்ட்ரெஸ்டிங்கான என்கேஜிங்கான ஒரு ஹாரர் த்ரில்லர் ஸ்டோரி தான் எடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ரெடிக்டபிளான ஹாலிவுட் ஹாரர் டெம்ப்ளேட்டட் ஸ்டோரியாக இருந்தாலும் வாட்சபிளாக டீசெண்டாக நரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான் மனசில் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் பே பொறுத்துக்கலோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேவாக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் சூப்பராக இம்ப்ரெசிவாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட செமையாக இருந்துச்சு. ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் அல்டிமேட் அண்ட் ஹைலைட் ஆஃப் அ மூவின்னு சொல்ல அளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்பயர் பண்ணி உள்ள சொருவி வச்சிருக்காங்க. இந்த மூவி டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நிறைய சீன்ஸ் அழகாக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. சினிமோகிராஃபி கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ் கரெக்டாக கண்ணு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்ன ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாரர் டெம்ப்ளேட்ல அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்க்கான ரீசனிங் லாஜிக் எல்லாமே பெர்ஃபெக்டாக இம்ப்ரெசிவாக சூப்பராக இருந்துச்சு. முஸ்லீம் சொசைட்டியை ரிலேட் பண்ணி சொல்லக்கூடிய அந்த லாஜிக் ரீசனிங் எல்லாமே பெர்ஃபெக்டாக என்ஜாயபிளாக கரெக்டாக இருந்தனால என்ஜாய் பண்ணுவீங்க. கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டாக இருந்தாலும் பார்ட் டூக்கு லீட் கொடுத்து தான் முடிச்சிருப்பாங்க. அண்ட் நோட்டபிள் ஃபேக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எமோஷன் அண்ட் ஃபேமிலி ட்ராமா எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் வித் நெய்பர்ஸ் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்கிறது கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கும்போது நோட்டபிளாக இருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா அவள் மூவி நிறைய இடத்துல இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்களோங்கிற மாதிரி உங்களே பர்சனலாக ஃபீல் பண்ண வச்சிரும். மூவியில் இருக்கக்கூடிய ஜம்ஸ் கேரி சீன்ஸ் அண்ட் ஹாரிஃபைங் சஸ்பென்ஸ் ஃபேக்டர் எல்லாமே பெர்ஃபெக்டாக என்ஜாயபிளாக இருக்கும். வாட்சபிளில் தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ராபேக்ஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்லோனஸ் தான் சொல்லுவோம். படத்தோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 hours 40 minutes இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரெண்டே கலர் மரத்துக்குள்ள இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ஸ்டோரி பார்க்கும்போது தமிழில் ரிலீஸ் ஆனால் அவள் மூவியை லைட்டாக இன்ஸ்பயர் பண்ணி இங்கே உருவி அடாப்ட் பண்ணி தெலுங்குக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ண மாதிரி தான் ஸ்க்ரீன் ப்ளேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்துச்சுங்கிற மாதிரி என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் தாட் இருந்துச்சு. நீங்களும் அதே நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அணியாயத்துக்கு ஸ்லோவாகவும் லேகாகவும் ட்ராகாகவும் இருந்துச்சு. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீரோட ரொமான்டிக் போர்ஷன்ஸ் ரொம்ப அன்வான்டாகவும் அன்ஆர்கானிக்காகவும் இந்த மூவியில் வேணும்னே திணிச்சு ரைட் பண்ணி வச்ச மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா ராவான ஹாரர் காமெடி மூவியில் வராத காமெடியை வாவானா எப்படி வருங்க? வீக்கெண்ட்ல டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசன்ட் வாட்சான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான் இந்த மசோதா. இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, வீடியோ பிடிக்க மாதிரி டிஸ்லைக் கட்சி அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்து டாடா பை. சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.